ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை 2-1 என கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் 187 ரன்கள் இலக்கை விரட்டி கோப்பையை வென்றுள்ளது இந்திய அணி. இந்த வெற்றியானது உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக சிறப்பானதொரு வெற்றியாக இந்திய அணிக்கு அமைந்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணி தலா 1 வெற்றிகளையும் பெற்று தொடரை 1-1 என கணக்கில் சமன் செய்தனர். இந்த நிலையில்தான் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியானது நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன்படி ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்தது. 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 186 ரன்களை எடுத்தது. அதன் பின் 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை இந்திய அணி விரட்டியது. இந்திய அணிக்காக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல் இன்னிங்ஸை ஓபன் செய்தனர். கேஎல் ராகுல் முதல் ஓவரில் 1 ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். கேப்டன் ரோஹித் சர்மா 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதன் பின்னர் சூரியகுமார் யாதவ் மற்றும் விராட் கோலியும் இணைந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். இருவரும் 62 பந்துகளில் 104 ரன்களை எடுத்தனர். சூரியகுமார் யாதவ் 36 பந்துகளில் 69 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதில் தலன் 5 பவுண்டரியும் மற்றும் சிக்ஸர்களும் இதில் அடங்கும். அதே போல விராட் கோலி 33வது டி டுவெண்டி கிரிக்கெட் அரைசதத்தை பதிவு செய்துள்ளார். கடைசி 4 ஓவர்களில் இந்திய அணியின் வெற்றிக்கு 39 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது களத்தில் விராட் கோலி மற்றும் ஹர்திக் பாண்டியா இருந்தனர். இறுதி ஓவர் வரை ஆட்டமானது சென்றது. கடைசி ஓவரை டேனியல் ஜாம்ஸ் அவர்கள் வீசியிருந்தார். முதல் பந்தில் சிக்ஸருக்கு விளாசினார் விராட் கோலி. அதன் மூலம் 5 பந்துகளில் 5 ரன்கள் இந்திய அணியின் வெற்றிக்கு தேவைப்பட்டது. ஆனால் 2வது பந்தில் விராட் கோலி அவர்கள் அவுட் ஆனார். அவர் 47 பந்துகளில் 63 ரன்களை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் களத்திற்கு வந்தார். 5வது பந்தில் பவுண்டரி விளாசி இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் ஹர்திக் பாண்டியா. இதனையடுத்து 19.5 ஓவர்களில் 187 ரன்கள் எடுத்து இந்திய அணியானது 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹர்திக் பாண்டியா 16 பந்துகளில் 25 ரன்கள் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தார். அதே போல இந்த போட்டி முடிந்ததும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜன் நேரத்தில் வெற்றி குறித்து ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்றைய போட்டியில் மேக்ஸ்வெலின் விக்கெட்டை தினேஷ் கார்த்திக் அவர்கள் சரியான முறையில் எடுத்துள்ளார். அதில் த்ரோ எரிந்தது அக்சர் பட்டேலாக இருந்தாலும் அந்த இடத்தில் சரியாக பந்தினுடைய டிராக்ஷனை தினேஷ் கார்த்திக்கின் கையில் பட்டுதான் திரும்பியது. அது நேற்றைய போட்டியில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் ஸ்டீவ் ஸ்மித்தின் கேட்சை அக்சர் பட்டேல் தவறவிட்ட கொஞ்ச நேரத்தில் ஸ்டீவ் ஸ்மித்தை தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஸ்டம்பிட் செய்தார். குறிப்பாக ஃபைனல் போட்டிகளில் எல்லாம் ஸ்டீவ் ஸ்மித்தின் ரெக்கார்டானது பக்காவாக உள்ளது. இறுதி போட்டிகளில் எல்லாம் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் அதிக ரன்களை எடுத்துள்ளார். ஆகவே இந்த போட்டிகளிலும் ஸ்டீவ் ஸ்மித்தின் விக்கெட் தான் இந்த போட்டியில் திருப்பு முனையாக அமைந்தது என்று ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருந்தார். குறிப்பாக அந்த விக்கெட்டை லாபகமாக வீழ்த்திய தினேஷ் கார்த்திகன் அந்த ஒரு செயல்தான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு உதவியாக அமைந்தது என்று ரோஹித் சர்மா கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.